இன்றைக்கி நாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நெக் பேண்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூடூத்து நெக் பேண்டு. இது வந்து கொஞ்ச நாள் வாங்கி கொஞ்ச நாளையில் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கேட்காமல் போயிடும். அந்த மாதிரி கேட்காமல் போயிட்டு அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கேட்காமல் போயிடும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை அசைச்சோம் அப்படின்னா விட்டு விட்டு கேட்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது அசைச்சோம் அப்படின்னா விட்டு விட்டு கேட்குது. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி எஃப் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்படி யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜிவாங்க யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. முதல்ல இதில் என்ன எந்த சைடு லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சைடு வந்து கேட்கல, இந்த சைடு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு இதில் வந்து சுத்தமாக கேட்கல, உங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேட்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து இந்த இடத்த வந்து அசைச்சு பாருங்கள். அசைக்கும்போது வந்து இது வந்து கேட்குது, விட்டு விட்டு கேட்குது அப்படின்னா ப்ராப்ளம் வந்து இந்த லை கனெக்ஷனில் தான் இருக்கும். அப்படி இதில் கேட்கவே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து அசைச்சு பாருங்கள். இந்த மாதிரி அசைச்சு பார்க்கும்போது இந்த இடம் கேட்குது அப்படின்னா இந்த சைடை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இல்லை சோல்டரிங் பண்ணணும். இப்போ வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துடலாம். இதை கலத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நைஃப் அந்த மாதிரி இல்லைனா சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம இதை வந்து தின்னணும். அதுக்கு முன்னாடி இந்த ஏர்பட் ரப்பர்லாம் கலத்திக்கலாம். பாருங்கள் கலத்தியாச்சு. இப்போ நாம் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு லைட்டாக தென்னி ரெண்டு பக்கமும் லைட்டாக தென்னி எடுக்கணும். பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நாம் இந்த ஸ்பீக்கரை வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து விட்டுருக்குது. பாருங்கள் ஒரு லைன் வந்து கட்டே ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி மறுபடியும் சோல்டரிங் வச்சா தான் உங்களுக்கு வந்து விட்டு விட்டு கேட்காமல் இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குதான்னு பார்த்துடலாம். அது பார்க்குறதுக்காக மல்டிமீட்டர் வச்சு தான் நம்ம பார்க்கணும். மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா பஸ்ஸர் மோடுன்னு சொல்லுவாங்க, அந்த பஸ்ஸர் மோடில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்பீக்கரில் ரெண்டு டெர்மினல்லையும் வச்சு நம்ம இப்போ செக் பண்ணணும். இப்படி நம்ம செக் பண்ணும்போது சவுண்டு வரும். சவுண்டு வந்துனா இது வந்து நல்ல ஸ்பீக்கராக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு சவுண்டு வரல, அந்த மாதிரி வேல்யூவும் காட்டாமல் சவுண்டும் வரல அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு அதனால நம்ம ஸ்பீக்கர் தான் மாற்றணும். இந்த ஸ்பீக்கர் போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு பழைய ஹெட்செட் வேறு எதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்து இதில் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. இப்போ நாம் இதில் உள்ள கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டாலே போதும். இப்போ நாம் ஒரு சைடை வந்து சோல்டரிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சோல்டரிங் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹெட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு
உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் தான் வந்து இந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இதில் தான் இந்த இதில் அசைக்கும்போது கேட்குது அப்படின்னு இதில் அசைக்கும்போது கேட்குது அப்படின்னா இதை மறுபடியும் இதை எடுத்துகிட்டு இதில் சோல்டரிங் பண்ணணும். எனக்கு இதில் ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறக்காக நானும் கட் பண்ணி மறுபடியும் சேர்த்து காமிக்கிறேன். பாருங்கள், இதை வந்து தனியாக எப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெண்டே ஒயர் தான் வரும், எல் ப்ளஸ் எல் மைனஸ்னு இருக்குது பாருங்கள். இதில் ப்ளூ கலர் இந்த சைடு, கோல்டு கலர் இந்த சைடுன்னு பார்த்துருங்க. இப்போ இதை கட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்து சால்ரிங் பண்ணாலே போதும். இப்போ இதை கட் பண்ணுறேன் பாருங்கள், பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இதில் கட் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி சோல்டரிங் பண்ணிவிடுங்க. சோல்டரிங் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும், இது வந்து எதுக்குன்னா அந்த ஹெட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம இப்போ கொஞ்சம் ஒயர் கட் பண்ணினால கொஞ்சமாக இதை வந்து தள்ளி வச்சுக்கணும். இதை நிமித்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன், இதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இது வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் இருக்க ஒயரில் வந்து கனெக்டிவிட்டி இருக்காரு. சில நேரம் ஒயரம் வந்து இதுக்குள்ளாடி கட் ஆகிருக்கும், எரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு லைன் வராமல் இருக்கும். அதனால் இந்த லைனை வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காக இதோட ஒரு டெர்மினலில் இதையும் வச்சுக்கிட்டு அதோட அடுத்த பக்கத்தில் இந்த ஸ்பீக்கர் ஒயர் வரும்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் லைன் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சவுண்டு வரல அப்படின்னா இது லைன் கட்டாக இருக்கும், அதனால் புது ஒயர் தான் நீங்கள் மாற்றணும். பாருங்கள் இந்த லைனும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் இந்த ரெண்டு லைனும் கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை இந்த சவுண்டு வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒயர் வந்து புதுசாக வேறு ஏதாவது ஹெட்செட்லேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுங்க. இப்போ வந்து இந்த போர்டை வந்து உள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து கலத்தின ஸ்க்ரூ வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அவ்வளோதான், சூப்பராக வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் 10 நிமிஷத்தில் வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஹெட்செட்டும் ப்ளூடூத் ஹெட்செட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்து அப்படின்னா இதே மாதிரி சர்வீஸ் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தூரப்பட்டுட்டு புதுசு புதுசாக வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து இதே மாதிரி ஸ்லோமாக வந்து சரி பண்ணுறதுக்குள்ள மெத்தட் இது. நீங்கள் முத முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.